ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு தமிழ் அண்ட்ராஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி வந்து அந்த டிஎன்பி டிஎன்யூஎஸ்ஆர்பியிலிருந்து ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அதை எப்படி வந்து நம்ம வந்து இப்போ எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா நிறையா பேர் வந்து அது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேட்டிருந்தீங்க, ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பேஜ் போய்க்கோங்க, www.tnusrbonline.org அப்படின்னு சொல்லக்கூடிய பேஜ் நீங்கள் போனீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து இப்போ நெட் டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ நார்மலாக வந்து இந்த பேஜ் நார்மலாக பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு TNUSRBன்னு மட்டும் கூட நீங்கள் நார்மலாக சர்ச் பண்ணால் போதும். அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு கூகுளில் நார்மலாக TNUSRBன்னு சர்ச் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ரிசல்ட் இருக்குல்ல அந்த ரிசல்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி இதை ஓப்பன் ஆகும். இதில் எக்ஸிஸ்டிங் யூசர் கிளிக்கே டு லாகின் இருக்கா, ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நியூ பேஜ் வர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட உங்களுடைய நெட்டோட ஸ்பீடு பொறுத்து ஒரு குறிப்பிட்ட நேரம் இந்த மாதிரி டைம் ஆகும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்டோட ஒரு நம்பரை வந்து நான் வந்து சர்ச் பண்ணுறேன், யூஎஸ்ஆர்பி 167326 அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர், சரியா? ஸோ அவர் வந்து ஒரு நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன், பாஸ்வேர்ட் நான் வந்து என்டர் பண்ணுறேன், பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டேன், நான் லாகின் கொடுக்குறேன். ஸோ லாகின் கொடுத்த உடனே என்னோடய ப்ரொஃபைல்குள்ளே வந்து போயிடும், சரியா? ஸோ என்னோட ப்ரொஃபைல் உள்ளே போயிடுச்சு. ஸோ இங்கே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீ என்னோடய டேஷ்பார்டுக்குள்ளே நீங்கள் போய்ட்டு அப்படின்னா, ஸோ எதுவுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் நீங்கள் அதை மட்டும் உள்ளே போங்க. ஸோ டேஷ்பார்டுக்குள்ளே போங்க, மேலே வந்து கிளிக்கே டு டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு இருக்கா, ஸோ அதை நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னாலே போதும், சரியா? ஸோ அதை நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கீழே வந்து அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும், சரியா? ஸோ கிளிக்கே டு ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை என்டர் பண்ணோன்னா கீழே நமக்கான ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகி முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பிடிஎஃப் நீங்கள் வந்து பிரிண்ட் போட்டுக்கலாம். வேறு ஒன்றுமே தேவையில்லை, எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். எங்கெங்கேயோ போகணும், என்னென்ன பண்ணணும், ப்ரௌசிங் சென்டர் அப்படிங்கிறது நீங்கள் போகணும் அவசியம் கிடையாது. உங்களுடைய நார்மல் ஃபோன் வச்சுருந்தாலுமே இதை வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் ஒரு இந்த பிடிஎஃப் நீங்கள் கொண்டு போய்ட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும், வேறு ஒன்றுமே வேண்டாம், சரியா? கொஞ்சம் டவுன்லோட் ஆகிட்டிருக்கு. இது டவுன்லோட் ஆகிறது ஒரு 500 KB வரைக்கும் ஆகும், சரியா? ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுத்துக்குது. அந்த ஃபைல் வந்து உங்களுடைய நெட்டோட ஸ்பீடு என்னவாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுத்துக்குது, சரியா? அதனால் வந்து கேன்சல் ஆகிடுச்சு, ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து பார்க்க வேண்டாம், ஓகே? ஸோ ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிட்டிருக்கு. ஸோ அது ஆகி முடிஞ்சோன்னே அதை வந்து ஓப்பன் பண்ணியே காட்டுறேன். ஸோ இந்த ஃபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, ஓகேவா? ஸோ ஓகே, இந்த மாதிரி நீங்களே வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு எதில் சந்தேகம் இருந்தது அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலில் நீங்கள் வந்து தாராளமாக என்ன சந்தேகமாக இருந்தாலும், ஸோ எஜுகேஷன் ரிலேட்டடாக, இந்த மாதிரி ஹால் டிக்கெட் ரிலேட்டடாக, வேறு என்ன ரிலேட்டடாக நீங்கள் வந்து தாராளமாக கேட்கலாம். இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு, என்னோடய ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படின்னா, ஸோ இதுதான், ஓகேவா? ஸோ இந்த ஃபைல் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி நீங்களும் வந்து உங்களுடைய ஹால் டிக்கெட்டை வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ ஓகே, உங்களுடைய சந்தேகம் என்னவாக இருந்தாலும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.